உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு நிலைக்க செய்து நிலைக்க செய்து கலைக்கப்படுகின்ற பரம்பொருளே பரம்பொருளே நானும் அடிமை நானும் அடிமை நான் உம் அடிமை நாம் உம் அடிமை நீர் நீர் எம்முள் புகுந்து என்னை இயக்குவாயாக என்னை இயக்குவாயாக உலகத்தில் உள்ள சித்தர் பெருமான்களைப் போல சித்தர் பெருமான்களைப் போல நான் ஒரு சித்தனாக இருந்து நானும் ஒரு சித்தனாக இருந்து அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாற்ற வரம் தந்து அருள்வாயாக வரம் தந்து அருள்வாயாக அருள்வாயாக வரம் தந்து அருள்வாயாக பிரபஞ்ச சக்தியே வா 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 இறங்கு 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 என் உடம்பிலே இறங்கு என் உடம்பிலே இறங்கு மனதிலே இறங்கு என் மனதிலே இறங்கு அறிவிலே இறங்கி என் அறிவிலே இறங்கி மக்களுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வரம் தந்து அருள்வாயாக வரம் தந்து அருள்வாயாக இதுவே சத்தியம் இதுவே சத்தியம் இதுவே சத்தியம் இதுவே சத்தியம் இன்னைக்கு கொல்லிமலை சித்தர் ஐயாவை சந்திச்சதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு தகவலுக்கான பதிவு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஐயா வந்து சந்திங்க, உங்க வாழ்க்கையும் இந்த பிரபஞ்சத்தின் மூலம் மாறும். அப்ப தீய சக்திகளை அது அகற்றிடுது. நல்ல சக்தி கூறும்போது நல்ல சக்தியோட நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் பலிக்கும். இப்ப என்ன மாதிரி இன்னொருத்தருக்கும் இதே மாதிரி போட்டு உட்காந்தா அவருக்கு பலிக்கும். எல்லாரும் தீய சக்திகளை அகற்றிடுது இல்லையா. துருபிடிச்ச இரும்ப நம்ம வந்து நெருப்புல போட்ட உடனே நெருப்புல வந்து வந்த உடனே என்ன ஆகுது, அதுவாகவே ஆயிடுது. அதை எடுத்து நம்ம வந்து என்ன வேணாலும் கட்டி பொருளாங்க. அப்ப துரும்பு எடுக்கிறதுக்கு எப்படி நமக்கு வந்து நெருப்பு தேவைப்படுதோ அது மாதிரி ஞானம் நமக்கு தேவைப்படும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டோம். அதுல நிறைய மக்களை பார்த்துட்டு வந்திருப்பாங்க, போன்ல பேசியிருப்பாங்க. அவர்களுக்கு பிரச்சனை தீர்த்து கொடுத்தீங்களா? எப்படி ஏகப்பட்ட பேர் தீர்த்துக்கிட்டாங்க. ஆளே வராம பணம் அனுப்பிச்சு அவங்க தீர்த்துக்கிட்டவங்க இருக்காங்க. உலகம் முழுது அனுபவிச்சிருக்காங்க. ஆன்மீகத்தை காசாக்க முடியுமா, இல்லாட்டி ஆன்மீகத்தை சேவையாக்க முடியுமா? காசாக்க கூடாது. காசாக்குறது வந்து ஒரு பொருளை வந்து காசாக்கலாம். ஆன்மீகம் வந்து அவனுடைய பொருள். ஆன்மீகம்னு தன்னை அறிதல், தன்னை உணர்றது, நம்ம யாருன்றது அறியுறது. இந்த உடம்புக்குள்ள இந்த மூளை வர்றதுக்கு முன்னாடி வெளியில இருக்கும்போது அது என்னவா இருந்தது, மனம் இங்க வர்றதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது, அறிவு நமக்கு வர்றதுக்கு கூட அது என்னவா இருந்தது, இந்த ஆன்மா எங்கிருந்து வரப்பட்டது, இதெல்லாம் அறிந்து உணர்ந்த ஒரு ஆன்மீகம், அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை வலை போட்டு விற்கவே முடியாது. ஐயா, இப்ப உங்க கையில பிரபஞ்ச சக்தி நிறைய இருக்குது, நீங்க என்ன சொன்னாலும் நடக்கும். அப்போ உங்க கையில இல்லாத ஒரு பவர் இந்த பொருளுங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும்? இதனால வரப்பட்டதுதான் எங்கிட்ட வரும். சஞ்சீவி தான் தேவதை. இப்ப ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன். வேப்பிலைன்றது வந்து அம்பாளுக்கு வைக்கக்கூடிய பொருள். ஆமா, அது வெறுமனையா சாப்பிடுனா சாப்பிட மாட்டாங்கிறதுக்காகத்தான் அம்பாளுக்கு வந்து சொல்றாங்க. துளசி தனியா சாப்பிடுனா சாப்பிட மாட்டாங்கிறதுக்காகத்தான் மகாவிஷ்ணு சொல்றாங்க இல்லைங்களா. ஒரு அதே மாதிரி வந்து சிவபெருமானுக்கு வந்து வில்வம் இருக்கு. வில்வத்தை வந்து அங்க வச்சுட்டு சிவபெருமான் பேரை சொன்னாதான் சாப்பிடுறாங்க. அதனால இந்த மூலிகை அனைத்தும் இறைவனா பேர சொல்லி இறைவனுடைய அனுக்கிரகம் பூரணமா இருக்கு. பொதுவா வந்து அந்த துளசி சாப்பிட சாப்பிட பிராணசக்தி ஆக்சிஜன் உடம்புக்குள்ள போறோம். ஆக்சிஜன் உள்ள போகும்போது சளி, இருமல், கபம், ஆஸ்துமா எல்லாம் சரியாயிடும். இங்க இருக்கக்கூடிய வேர்கள்ல வச்சு ஒருத்தர் உடம்புல இருக்கக்கூடிய பாவங்களையும் கர்மாக்களையும் தீக்க முடியுமா ஐயா? இது எனக்கு போக்குற பொருள் நிறைய இருக்கு. இதுல ஏதாவது இருக்கா ஐயா அதிசயம்? இது வந்து பாவத்தை போக்குறதுதான். இது பிரபஞ்ச சக்தியில் ஆக்கப்பட்டது. இது பாவத்தை போக்குறதுதான். ஒரு தலையில ஒருத்தர் தலையில ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தாங்க, அந்த பாவம் எல்லாம் போயிடும். இப்ப நான் மறுபடியும் பாவம் பண்ணிக்கலாமா ஐயா? பாவம் பண்ணக்கூடாது. உலகத்துல பாவம் புண்ணியம்னா என்ன? தெரியாத செய்யற தவறுகள் பாவம், சரி, தெரிந்து செய்யக்கூடிய விஷயங்கள் புண்ணியம்ன்றாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வரீங்க, உடம்புல கடிக்குது ஜீவன் தான், அது நம்ம தெரிஞ்சுதான் அடிக்கணும். அது இறந்து போயிடுது. ஒரு எறும்பு வந்து கடிக்குது, ஒரு பாம்போ பள்ளியோ பூரா நம்ம கடிக்குது, அதை அடிச்சிடறோம். பாவமா புண்ணியம் நம்மள கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்யறோம். ஆமா ஐயா. அப்போ அது தீயவைகள் செய்ய வருதுன்றதுக்காக அடிக்கும் போது அது வந்து நமக்கு தேங்காய் எலுமிச்சு மழமட்ட தும்புத்திக்காய் உம்முத்தக்காய் காது வளர்க்கற மாதிரி படிகாரம் இப்படியும் இருக்கு. பூமி பூதாளம், நீர் பூதாளம், ஆகாய பூதாளம், ஆகாய பூதாளம், நெருப்பு பூதாளம், தேவதை பூதாளம், பேய் பூதாளம், இந்தது எல்லாத்தையும் வச்சு நம்ம தலையில வச்சுட்டோம்னு சொன்னா இந்த தலையில வச்சுட்டு இருக்கும்போதே இந்த நம்ம உடம்புல இருக்கிற எல்லா தீய சக்தியெல்லாம் இது இழுத்துறோம்.
இழுத்து அறுபடி ஆக்கிடும். அந்த பொருள் எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணும்போது நிறைய பேர் சொல்றாங்க, யார் செஞ்ச பாவமோ தெரியல, எனக்கு கர்மா. அது பதில் சொல்ல முடியாம போகும்போது அந்த பாவம் வார்த்தை சொல்றோம், பாவம். அப்ப நம்ம அந்த பாவம்ன்றது என்ன? ஒரு பொண்ணு, ஒரு 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 மாடு வந்து நம்ம கொல்ல வருது, முட்டை வருது, அதில் முட்டிக்க நான் சொல்லுவோம், உடனே அதை அடிப்போம், தட்டு தடுத்து நிறுத்துவோம். அது பாவமா புண்ணியமா? தற்காப்பு தானே, தற்காப்பு. ஆமா, அதெல்லாம் அந்த பாவம் புண்ணியம் கிடையாது. உன்னை நீ காப்பாத்திக்கிற இந்த பவர் இது என்ன? இதுதான் வந்து, இது எல்லாருக்கும் தெரியாது, எத்த சொன்னாலும் செய்யுமா நத்த சூரி. இது பேர் என்ன? நத்த சூரி. நத்த சூரி எத்த சொன்னாலும் செய்யுமா? பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் கொடுக்கணும். இப்ப நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. இப்ப நான் ஏதாவது ஒண்ணு சொல்றேன், அப்படியே நடக்கும் ஐயா. இது நீ என்ன சொல்றதெல்லாம் நடக்கும். இது சொல்றதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தை உருவாக்கப்பட்டு நிலைக்கு செய்து கலைக்கப்பட்ட பரம்பொருளே, சஞ்சீவி தேவதையே சொல்லிட்டு, நான் நினைப்பதெல்லாம் நடத்தி தருவாயாக சொன்னா அது எல்லாம் நடக்கும். எனக்கு ரெண்டு நாள்ல இன்னும் இஎம்ஐ போனு வச்சுங்க, ஒரு 40,000 ரூபாய் எப்படி நடக்காது? யார் மூலியமாவோ, யார் நண்பர் மூலியமாவோ, உழைப்பு மூலியமாவோ, வேற எந்த மூலியமா இருந்தாலும் அது கிடைச்சிடும். இதுதான், இப்படிதான் கிடைக்கும், அப்படிதான் கிடைக்கல. எனக்கு 2-3 நாள்ல உனக்கு வந்து எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும் சொன்னா அந்த 50,000 ரூபாய் வர வச்சுக்கோ. யார் மூலியமா இருந்தாலும் வர வச்சுக்கோங்க. எல்லாமே நம்பிக்கை தான். லாட்டரி சீட்டு அடிக்கலாம், யாரெல்லாம் போகும்போது கூட போட்டு போயிடலாம், ஒரு இடத்துக்கு போகும்போது புதையல கூட கிடைக்கலாம், எப்படின்னு தெரியாது. ஆனா இது வச்சுக்கிட்டு நம்ம சொல்லும் போது நமக்கு கிடைச்சிடும். ஒரு ஏழை வந்து உட்கார்றாருங்க ஐயா, என்னுடைய எனக்கு வந்து பணம் இருந்தா என் பிரச்சனை எல்லாம் தீந்துரும்ன்றாரு. ஆமா, இப்ப அந்த ஏழைக்கு பணத்தை கொடுப்பீங்களா இல்ல அறிவு பலத்தை கொடுப்பீங்களா? பலத்தை, அறிவியும் தன்னம்பிக்கையும் பலத்தையும் தந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பணம் இருக்கும். ஒண்ணு அறிவு தரணும், தன்னம்பிக்கை ஊட்டணும், அது பிறகு அவருக்கு போகிறதுக்கு உழைக்கக்கூடிய தகுதிய பலத்தை தந்துருங்க. அந்த பலம் கொடுக்கும்போது அவர் எந்த வழியில இருந்தாலும், ஒரு வழியில, நல்ல வழியில. ஒருத்தர் வர்றாரு 1 கோடி ரூபா ஒருத்தன் கொடுத்துட்டு ஏமாத்திட்டான். ஆமா, அவன் எங்க இருந்தாலும் தேடி கொண்டு வந்து எனக்கு சேர்த்துருங்க, உங்களுக்கு 10% கமிஷன் கொடுக்குறேன்றான். 10% அப்புறம் கொடுக்கட்டும், ஆனா அந்த நாங்க கொடுக்கக்கூடிய பொருளை வச்சுட்டு அவன் போனாக்கா அவங்ககிட்ட பணம் இருந்தால் வாங்கிட்டு வந்துடலாம். பணமே இல்லாத நமக்கு உணர்த்தோம். ஆமா, எல்லாமே உணர்த்தோம். உலகத்துல என்னென்ன நடக்குது, எது நடக்குதுன்றது அண்டத்துல நடக்கிறது பிண்டத்துல தெரியும். ஒரு வாட்ச்மேன் ஒருத்தங்கறான், நான் எனக்கு தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆகணும்னு எனக்கு ஆசைன்றான். ஆமா, இப்ப ஆக முடியும். பயிற்சியும் முயற்சியும் செய்தாலும் கண்டிப்பா முடியும். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் உள்ள எல்லா பிரைம் மினிஸ்டர், சிஎம், எம்பி, எம்எல்ஏ, மந்திரி, அவங்க இவங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பரம்பரை பரம்பரையா பணக்காரன் கிடையாது, ராஜா கிடையாது. உலகத்தில் உள்ளவங்க எல்லாத்துலயுமே சொல்றாங்க, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற எல்லா நாட்டினுடைய அதிபர்களும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலத்துல அவங்க ஏழையா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்கவுங்க வந்து பணக்காரன் ஆயிடுறாங்க, தலைவர் ஆயிடுறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாங்க, ஜனாதிபதி ஆயிடுறாங்க, உள்நாட்டுடைய மந்திரி ஆயிடுவான், பஞ்சாயத்து போர்டு தலைவராகவும் ஆயிடுவான். யாருமே ஆரம்பத்துல பிறக்கும் போது பணக்காரன் யாருமே இல்லையே. உறவுகள் என்பது ஒரு மனிதனுக்கு பலமா இல்லாட்டி பாரமாயா? பாரத்தை சேர்ந்த பலம். பாரம் என்பது என்னன்னா, அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கோ சாப்பாடு போடுறதுக்கோ இன்னும் நம்ம உழைச்சி அவங்களுக்கு செய்யும் போது பாரமா இருக்கும். ஆனா நமக்கு வந்து எல்லாம் தேவை, அன்பு பண்பு பாசமா பேசும்போது அது பலமா இருக்கு. இரண்டரை கலந்து தானே ஓடும். உங்களை ஒருத்தர் வந்து பார்த்துட்டாங்கன்னா லைஃப் மாறுமா? மாறிடும், அடுத்த செகண்டே மாத்திடுவோம். என்னை வந்து பார்த்த அடுத்த செகண்டே அவங்க விதியை மாத்திடுவோம். விதியை மாத்தக்கூடிய சக்தி வந்து எங்களை போல சித்தர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அறிந்து உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள். தன்னை அறியணும், பிரபஞ்சத்தை அறியணும், ரெண்டுமே அறியாத சித்தர்னு சொல்லிட்டு நம்ம விதியை மாத்திடுவோம். விதியை மாத்திரம் சும்மா போச்சு. இது எத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா? இந்த மூலிகை பொருட்கள் வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறது. இதுல இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியானது எதுங்க ஐயா? ஒரு இது பாக்குறதுக்கு இது ஒரு கோப்ப மாதிரி இருந்துருக்குது. இது எல்லாமே காஸ்ட்லி தான். எல்லாம் உங்களுக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம்ங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஐயா? ஒரு கோடி 100 கோடி 500 கோடி உள்ள பொருள் கூட. ஆமா,
இது இந்த இந்த பொருள் போச்சுன்னா அவங்க லைஃப் மாறும். ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி கொடுத்து கொடுக்குறாங்க. எல்லா பொருளுமே இருக்கு, எல்லாத்தையுமே அறிந்து உணர்ந்து கொடுத்தாதான் எல்லாருடைய கஷ்டமும் கவலையும் கடனும் சிக்கலையும் மனபயத்தை மரண பயத்தை தீர்க்கக்கூடியதுதான் அந்த சஞ்சீவி மூலிகள், அந்த தேவதைகளும் அதான். இப்ப உங்களை சந்திச்சதுக்கு பிறகுதான் சில பேருடைய லைஃப் மாறணும்னு எழுதி வச்சிருக்கோம். சில பேர் வந்து உங்களை சந்தித்த பிறகு லைஃப் மாறாதுன்றதும் இருக்குதான். இது வந்து ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க மாறாம அவங்களுக்குதான் அதான் கர்மா. ஐம்பது பேர் வர்றாங்க ஐயா, ஐம்பது பேருக்கும் உங்களால் பிரச்சனை தீர்க்க முடியுமா? ஐம்பது பேர் தீர்த்துருவோம், அதுதான் வந்து சித்தருடைய வேலை. சித்தர்னா சாதாரண விஷயம் கிடையாது, சத்து சித்த ஆனந்தம். அந்த சத்து சித்த ஆனந்தத்தை அடைந்தவர்கள் தான் சித்தர்கள். எல்லாம் அறிந்தவர்கள், எல்லாம் உணர்ந்தவர்கள். ஐயா இப்ப உங்களை சந்திப்பதற்கு எவ்வளவு தொகையை எடுத்துட்டு வரணும் பாக்குறவங்களுக்கு? ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்க இஷ்டம், 1000 ரூபாய், 5000, 2000, 3000, 10000. குறைந்த தொகை 1000? குறைஞ்சது 1000 ரூபாய். அவங்க வரும்போது என்னென்ன எடுத்துட்டு வரணும்? தேங்காய் பழம் கொண்டு 1000 ரூபாய் கொண்டு வந்து வச்சாங்கனாக்கா ஏ டு விஜெட் அவங்க எல்லாருமே சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பொருள் வாங்குறது வாங்காம போறது அவங்களோட விருப்பம். சில பரிகாரங்களும் சொல்லுவீங்களா? சிம்பிளான பரிகாரமும் இருக்கு, பெரிய பரிகாரமும் இருக்கு. சிம்பிளா பரிகாரம் இருந்தாக்கா ஒரு மனிதனுடைய வீட்டுல ஒரு மாயலையும் கர்ப்பையும் வச்சாவே எல்லா சக்தியும் தீய சக்தியெல்லாம் போயிடும். பச்சை கற்பூரம், ஒரு உப்பு, ஒரு மிளகு, ஒரு மஞ்சள் தூள், ஒரு படிகாரம் பச்சை, இது இப்படி எல்லாம் வச்சோம்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சிறப்புங்க ஐயா, இதெல்லாம் வந்து எதுவும் இல்லாம அளவுக்கு நம்ம ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாரு ஐயா. வந்து இன்னைக்கு ஓஎம்ஆர் நாவலூர்ல நீலாங்கரை, நீலாங்கரையில காந்தி மெயின் ரோடா, காந்தி நகர் பிரதான சாலை, காந்தி நகர் பிரதான சாலை இரண்டாவது தெருவுல, ஈசிஆர், 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 ஈசிஆர்ல நீலாங்கரை காந்தி நகர் பிரதான சாலை இரண்டாவது தெருவுல ஐயா கொல்லிமலை சித்தர் ஐயா, பிளாட் நம்பர் 6. தேவைப்படுறவங்க ஐயா வந்து பாக்கலாம். எப்ப பாக்கலாம் ஐயா உங்களை? எப்ப வேணாலும் பாக்கலாம். என்னுடைய தொலைபேசி வந்து அதாவது 9171818180. இன்னொரு நம்பர் வந்து 9171818181. தேவைப்படுறவங்க ஐயாவை வந்து சந்திங்க. ஐயா வந்து நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறாரு. அதனால கொல்லிமலை சித்தர் ஐயா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கஷ்டம் குடிச்சிட்டீங்கன்னா எல்லாருடைய கவலையும் கொடுத்துருக்கோம். சிறப்பு. இது நான் தயார் பண்றது இல்ல, சித்தர்கள் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அது நான் எனக்கு தேவதைகள் சொல்லி அதை போய் நான் எடுக்கிறேன். யாவும் இஷ்டமா எடுத்து எதுவும் செய்ய முடியாது. பிரபஞ்சம் வந்து ஐயா மூலம் உங்களுக்கு தீர்வு கொடுக்கணும்னா நடக்கும். மறுபடியும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.